நாடன் பொண்ணா திருமணம் செய்ய நினைக்கிற பிரபுதேவா பாட்டியோட விருப்பத்தின் பேர்ல கிராமத்து பொண்ணான தமன்னாவை திருமணம் செய்ய நேரிடுது. திருமணத்துக்கு பிறகு அவங்கள மும்பைக்கு கூட்டிட்டு சொல்ற பிரபுதேவா அவங்கள எப்படியாச்சும் பேசி கிராமத்துக்கு அனுப்பிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில பிரபுதேவா அலுவலகத்துல இருக்கவங்க இவங்களுக்கு ஒரு பாட்டி வைக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு தமன்னாவும் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்க பிரபுதேவா அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல தமன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பயங்கரமான நடனம் முன்ன ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாம சரளமா ஆங்கிலமும் பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து அதிர்ந்து போன பிரபுதேவா அவங்கள பத்திரமா வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. மறுநாள் எழுந்து பார்க்கும்போது முந்தைய நாள் நடந்தது எதுவுமே தமன்னாவுக்கு தெரியல. அவங்க உடம்புல ஏதோ ஒரு ஆவி புகுந்திருக்கலாம் அப்படின்னு பயப்படுற பிரபுதேவா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அந்த வீட்டுல ஏற்கனவே தங்கியிருந்தவங்கள பத்தி விசாரிக்கிறாரு. அப்போ சினிமாவில பெரிய நடிகையா ஆசைப்பட்டு பாதியிலே இறந்து போன ரூபி அப்படின்ற பெண்ணோட ஆவி அந்த வீட்டில் இருக்கிறதாகவும் அது தமன்னாவோட உடம்புல புகுந்திருக்கிறதாகவும் தெரிய வருது. ஆவியை விரட்ட பல முயற்சிகள் செஞ்சுட்டு வர பிரபுதேவாவால் முடியவே இல்லை. இதனால ஆவிக்கிட்ட சமரசமாக பேசி அந்த ஆவிக்கிட்ட 5 கண்டிஷன்களோட கூடிய அக்ரிமெண்ட் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட் படி நடந்தால் ரூபியோட ஆசையை நிறைவேற்ற பிரபுதேவா ஒத்துழைக்கதாகவும் வாக்கு கொடுக்குறாரு. மேலும் ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமன்னாவோட உடம்புல இருந்து ரூபி வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. பிரபுதேவா ஒப்பந்தப்படி ரூபியோட ஆவி நடந்துக்குச்சா, தமன்னாவோட உடம்புல இருந்து ரூபியோட ஆவி வெளியே போச்சா அப்படின்றதான் மீதி கதை. பிரபுதேவா இந்த படத்துல ரொம்பவும் இளமையா தெரியறாரு. நடிப்பிலையும் யதார்த்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆவியை கண்டு பயப்படுற காட்சியில எல்லாம் நம்மையும் சேர்ந்து பயமுறுத்துறாரு. அதே போல அவருக்கே உரித்தான காமெடித்தனம் இந்த படத்திலையும் தனியா பளிச்சிடுது. அது மட்டும் இல்லாம வித்தியாசமான டான்ஸ்ல அசர வச்சிருக்காரு பிரபுதேவா. தமன்னா 2 கெட்டப்ல மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கிராமத்து பெண்ணா அப்பாவி முகத்தோட வலம் வரும் காட்சிகளை எல்லாம் நெகிழ வச்சிருக்காங்க. அதே போல மாடர்ன் ட்ரெஸ்ல ஸ்டைலா டான்ஸ்லாம் ஆடுற காட்சியில எல்லாம் ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட காமெடி ரசிக்க வச்சிருக்கு. சதீஷோட வித்தியாசமான தலைமுடி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே சிரிப்பா வரவழைக்குது. நாசர் சில காட்சிகளே வந்தாலும் ரசிக்கும்படி நடிச்சிருக்காரு. ரூபியோட மேனேஜரா வர முரளி சர்மாவும் நடிப்புல மிரட்டி இருக்காரு. அதே போல நடிகரா வர சோனு சூட் தோற்றத்திலேயே மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம எமி ஜாக்சன் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஏஎல் விஜய் வித்தியாசமான ஒரு பேய் கதையை படமாக்கியிருக்காரு. தமிழ் சினிமாவில் கோரமான பேய்களை பார்த்து வெறுத்து போனவங்களுக்கு இந்த படத்தில் அழகான கிளாமரான பேயை கொண்டு வந்து ரசிகர்களை கிளுக்கிளு பூட்டியிருக்காரு. படத்தில் கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணது எல்லாமே சிறப்பாக இருக்குது. திரைக்கதையும் விறுவிறுப்பாக போகுது. ஷாஜித், வாஜித், விஷால் மிஸ்ரா போன்றவங்களோட இசையில் பாடல்கள் ரசிக்கும்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோபி சந்தரோட பின்னணி இசை மிரட்டி எடுத்திருக்கு. மனுஷ் நந்தனோட ஒளிப்பதிவு படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. மொத்தத்தில் தேவி திகில் தேவி.